எஸ்டிபிஐ கட்சியின் 19வது வார்டு வேட்பாளர் முகமது அசனார், 20வது வார்டு வேட்பாளர் முகமது காசிம், 23வது வார்டு வேட்பாளர் சுபேதாரணி ஆகியோர் இன்று உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியின் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பேட்டை முஸ்தபா, மாவட்ட மருத்துவ அணி சேவை அணி தலைவர் ஜெயலானி, தொகுதி நிர்வாகிகள் ரிபாய், பேட்டை காஜா, டவுன் காஜா, பேட்டை கிழக்கு பகுதி நிர்வாகிகள் ஷாஜஹான், மசூது அன்சாரி, எம்எம்எஸ் ஜெயலானி, டவுன் பீர் மாலிக், நியாஸ், தாவூது ஷா, தொகுதி துணைத் தலைவர் காஜா, கிளை தலைவர் காதர் ஷா, பாபு, ஃபாரூக், காமில், சையத் அலி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக பேட்டை 20வது வார்டில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். பொதுமக்களுடைய சேவைகளை செய்வதற்கும் அந்த வார்டினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமாக எங்களுடைய கட்சியின் சேவை அந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து கிடைத்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த வார்டில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து ஏறத்தாழ 13 ஆண்டுகளாக மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய 20வது வார்டு பகுதியில், பழைய 49வது வார்டு, புதிய 20வது வார்டு பகுதியில் ஏறத்தாழ 13 ஆண்டுகளாக மக்களுடைய குடிநீர் தேவை, சாக்கடை அடைப்பு, தெருவிளக்குகள், சாலை சரியான முறையில் இல்லாத சாலைகளுக்காக போராட்டம் நடத்துவது, அரசுகள் அரசு மாநகராட்சியிடமிருந்து அந்த சலுகைகளை பெற்றுக் கொடுப்பது, மேலும் கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மசாலா பொருட்களை கொடுப்பது போன்ற மனிதநேய பணிகளை செய்திருக்கின்றோம். இன்னும் கொடிய டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிற காலங்களிலும் கொரோனா காலங்களிலும் மக்களுக்காக தினசரி நாங்கள் நிலவேம்பு கஷாயம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுபோல் இன்னும் பல மக்கள் பணிகளை எஸ்டிபி கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. பேட்டை பகுதியில் எங்கள் கட்சியினுடைய சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் இயக்கி கொண்டிருக்கின்றோம். எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை தொகுதி ஆம்புலன்ஸ் என்ற பெயரிலே அதிலிருந்து பல மனித உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுக்கு தேவையான அவசர தேவைகளுக்காக எந்த நேரம்னாலும் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அந்த பகுதியினுடைய மக்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தேவையான இரத்த தானங்களை எஸ்டிபி கட்சியினுடைய 20வது வார்டு சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எண்ணற்ற மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய மாநகராட்சி வார்டு உறுப்பினராக 20வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னுடைய பணி இன்னும் வீரியமாக அதிகமாக மக்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற அதிகார மீட்டெடுத்து அந்த அதில் வரக்கூடிய அந்த மற்ற அனைத்து பகுதிகளிலும் என்னுடைய வார்டுக்கு செலவழிப்பேன் என்று உறுதியாக கூறுகிறேன். எனவே எனக்கு 20வது வார்டு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய வாக்குகளை, உங்கள் குடும்பத்தினருடைய வாக்குகளை, நண்பர்களுடைய வாக்குகளை அளித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம். அன்பார்ந்த 19வது வார்டு வாக்காளர் பெருமக்களே, எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக 19வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் போட்டியிடுகிறேன். இன்று 2/2/2022 புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். கடந்த பல வருடங்களாக, சுமார் 10 வருடங்களுக்கும் மேலாக எஸ்டிபிஐ கட்சியின் மூலமாக பல்வேறு பணிகளை நமது வார்டுகளில் செய்து வருகிறோம். குறிப்பாக பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் சுகாதாரம், குடிநீர், இன்னும் பல்வேறு விதமான பணிகள், கொரோனா காலகட்டங்களில் உள்ள பல்வேறு மருத்துவ பணிகள், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் 19வது வார்டு வேட்பாளராகிய எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேட்பாளர் முன்னால வாங்க.
வேட்பாளர் வாமா முன்னால் வாங்க. வேறு ஃபிலிம் இல்லை.